இந்தியாவில் இப்போ என்ன தகவல் வந்திருக்குன்னா, இது வரைக்கும் தலைமறைவா இருந்த பப்ஜி பிளேயர் மதனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். ஆமாங்க, தர்மபுரியில ஒரு உறவினர் வீட்டில தான் போய் பதுங்கி இருந்திருக்காரு மதன். இந்த தகவல் கேள்விப்பட்டு சென்னை மத்திய பிரிவில் சேர்ந்த சைபர் கிரைம் போலீஸ் டைரக்டா அங்க போயிருக்காங்க. இவருடைய மனைவி அண்ட் அப்பா இவங்க ரெண்டு பேரும் எப்ப அரெஸ்ட் பண்ணாங்களோ அப்பல இருந்து அவங்களுடைய உறவினர்களுடைய போனுக்கு யார் யாரெல்லாம் கால் பண்றாங்க, யாரெல்லாம் இவங்க கால் பண்றாங்க, சிபிஐனாலே இதெல்லாம் இருக்கிறதாண்டா. 1000 என்கொயரிஸ், 1000 என்கேஜ்மெண்ட்ஸ். இந்த மாதிரி சைபர் கிரைம் போலீஸ் ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. இபிகோ 30, இபிகோ 40, 40 70, 70 தான் தாங்காதியா? அப்ப ஒரு 10 ஷர்ட் போட்டு இபிகோ 80 போட்டு முடிச்சுடுங்க. அத சந்தேகப்பட்டு தான் அந்த உறவினர் வீட்டுக்கு போய் பாத்துட்டாங்க. அங்க தான் சிக்கி இருக்காரு மதன் ஓபி. ஏய், நீதா இவனை காண்டவரா? உன பேண்டவரா? இதான் மதன் ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு. என்னன்னா, இதுவரைக்கும் அவர் போட்ட வீடியோஸா இருக்கட்டும், யாராவது இந்த மாதிரி பேசாதீங்க ப்ரோ அப்படின்னு சொன்னா கூட ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளை திட்டுவாரு. என்ன தரையில பேசுறா? தரையில வருது. லைப்ரரியில கொஞ்சம் டிலே. அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு போலீஸ் கார்ல விழுந்து செஞ்சிருக்காரு, கதறி இருக்காருங்க. என்ன விட்டுடுங்க சார், நான் செஞ்சது எல்லாமே தப்புதான், ஆபாசமா பேசிருக்க கூடாதுதான். இந்த மாதிரி பண்ண மாட்டேன், விட்டுடுங்க விட்டுடுங்க கெஞ்சிருக்காரு. இதுவரைக்கும் இவர் மேல தமிழ்நாடு முழுக்க 159 ஆன்லைன் புகார்கள் வந்திருக்காங்க. என்ன அது அநியாயமா இருக்கு? இந்த மாதிரி சேர்ந்து இருக்க முடியும். அதுல ஒவ்வொரு விசாரணையா பண்ண பண்ணதான் இவங்க கிட்ட இருக்க அந்த ரெண்டு சொகுசுக்கா, ரெண்டு பங்களா, எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. இது போல எல்லாமே வெளியா இருக்கு. இது எல்லாத்தையுமே முடக்கி இருக்காங்களாம் நண்பர்களே. வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு இவரை அரெஸ்ட் பண்ண கையோட அவர்கிட்ட இருந்த ட்ரோன் கேமரா, செல்போன், லேப்டாப், இது எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணிருக்காங்க. புகழ்ந்து வீடியோஸ் எல்லாம் போடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இவரு 5000 ரூபாய் கொடுப்பாராம். இதை இவரு பாத்துக்க முடியாம இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட், அதாவது ராணி அப்படிங்கற ஒரு நபரை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானா? அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 500,000 கொடுத்து யாரெல்லாம் என்ன பத்தி நல்ல விதமா பேசி வீடியோஸ் போடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல அனுப்புங்கன்னு சொல்லிருக்காராம். இது ஒரு வாழ்க்கை. அரெஸ்ட் பண்ண கையோட வழக்கின் 509-294B இந்த வழக்கு பதிவின் கீழே கிட்டத்தட்ட 4 வழக்கு பதிவின் கீழே இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களாம். பண மோசடி மட்டும் இல்லாம இவர் ஒரு ஹோட்டல் நடத்திருக்காராங்க, அந்த ஹோட்டல்லையும் இவர் மோசடி பண்ணிருக்காராம். இது போல தொடர்ந்து இவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. கதை இப்படி போகுதா? இந்த செய்தி வெளியானதுல இருந்து இவர் அரெஸ்ட் ஆக முக்கிய காரணமே இவருடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்ட்டு இவருடைய ஹேட்டர்ஸ் சொல்லிட்டு வராங்க. ஆஹா, சூனா பானா, ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அந்த வகையில மதனுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருந்துருப்பீங்க நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோ வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சுக்கணும், உடனே நம்ம ஃபன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.